ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலி மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, யூஜிசி மேலே ஒரு யூனிவர்சிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கரண்ட் செமஸ்டர், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நடக்க வேண்டிய செமஸ்டருக்கு பற்றியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அதுக்கான கிளாஸஸை வந்து முடிக்கணும் அப்படின்றத பற்றியும், எப்போ வந்து கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத பற்றியான டீட்டெயில்ஸையும் வந்து அன்யூனிவர்சிட்டி வந்து விட்டுருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து செமஸ்டர்ஸ் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அது நடத்தினா எந்த வகையில் வந்து நடத்துவாங்க அப்படின்றத பற்றியும், அண்ட் எப்படி வந்து மார்க்கை வந்து பிரித்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூஜிசி மேலே 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் வந்து July 31st இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அதை மாற்றி August 10th வந்து ஹியரிங்கை வந்து வச்சுருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியரிங்காக ஆவலாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க கீழே மொத்தமாக 1,100,000 பசங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் அந்த 1,100,000 பேருக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம். ஆஃப்லைனில் கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணாலும் 1,100,000 பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எதிர்த்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அன்யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மே மாதம் நடக்க வேண்டிய செமஸ்டரில் வந்து எல்லாருமே வந்து ப்ரொமோட் பண்ணி அடுத்த செமஸ்டருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செமஸ்டருக்கான ஓப்பனிங் டேட்டு, எப்போ வந்து எக்ஸாம், எப்போ வந்து கிளாஸஸ் வந்து ஓவர் ஆகுது, அதுக்கப்புறம் எப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற நியூஸஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா August 12 வந்து கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா October 26 வந்து கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா October 28 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா November 9th வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எண்டிங் டேட் வந்து எப்போன்னு சொல்லலை, எப்போ வந்து செமஸ்டர் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலை. ஆனால் அடுத்த செமஸ்டர், இந்த செமஸ்டரில் அடுத்த செமஸ்டரோட ஸ்டார்டிங் டேட் வந்து எப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா December 14th வந்து அடுத்த செமஸ்டருக்கான ஸ்டார்டிங் டேட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அன்யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்த நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி வந்து ஃபைனல் இயர்ஸ்க்கு ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக டெண்டர்லாம் விட்டு 1,86,00,000 ரூபாய்க்கு வந்து டெண்டர்லாம் விட்டுருந்தாங்க. ஒரு நல்ல சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் பசங்களாருமே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல சர்வர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 1,86,00,000 ரூபாய்க்கு வந்து டெண்டர்லாம் விட்டுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ இருக்குல்ல, எம்சிக்யூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 1 ஹவர் டியூரேஷனில் எம்சிக்யூ மாதிரி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் எப்படி வந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70% ஆஃப் மார்க் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ் பண்ணியும், 30% ஆஃப் மார்க் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்களா எம்சிக்யூ டெஸ்ட்டு, அதிலிருந்து 30% ஆஃப் மார்க்ஸையும் வந்து எடுத்து ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எக்ஸாம்ஸை இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி மார்க்கை வந்து இந்த மாதிரி அலாட் பண்ணி ரிசல்ட்டை வந்து வெளியிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்கள் தாட் என்னது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் செமஸ்டர்ஸ்க்கு வந்து கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் இயர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கலி மீடியா பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.